உலகம் முழுக்க ஜெம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம சமீபத்தில் தொற்று நோய் கிருமியால் ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சோம். அதுக்காக அரசாங்கமே வந்து ஊரடங்கு அப்படின்றது அறிவித்து ரொம்ப பத்திரமாக மக்களை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டாங்க. இந்த ஊரடங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைகள் அப்படின்றது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுச்சு. இப்போ ஒரு துணி கடை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இல்லை, ஒரு நகை கடை இல்லை, எல்லா கடைகளுக்கும் தடை இருந்தது. ஆனால் நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவு, பால், இதுக்கெல்லாம் தடை இருந்ததா அப்படின்னு சொன்னால் இருந்தது. ஆனால் அதில் சில விதிவிலக்கு கொடுத்து அந்த கடைகளை கொஞ்ச நேரம் திறக்கலாம், மக்கள் வாங்கி போனதுக்கப்புறமா மறுபடியும் அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த உணவு அப்படின்றது எவ்வளோ முக்கியமான தேவை. அந்த உணவு தொழில், அதை செய்யக்கூடிய பயிர் தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள், அவங்க தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லா அறிஞர்களும் தெரிந்து சொன்ன அந்த அறிவியல் முறையை, அந்த வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றுமா, அதான் கேள்வி. ஒரு பெண் இந்த விவசாயத்தினுடைய மேன்மையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி காட்டினான். அவ வயசுக்கு வந்தா, பருவம் அடைஞ்சா, அவளுக்கு கல்யாண வயசு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அவள் வந்து நெசவு தொழில் செய்யக்கூடியவ. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு மகள். அந்த மகளை ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அவளுக்கு தினமும் என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால், பக்கத்து தெருவில் இருக்கிற விவசாய வீட்டில் போயிட்டு அவங்கள பற்றி நலம் விசாரிச்சுட்டு அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு திரும்பி வருவான். இதை தனியாக போய் செய்யறதில்ல, ஒரு மகள் பிறந்திருக்கிறா இல்லையா, அவளையும் கூட கூட்டிக்கிட்டு போவாள். இந்த மாதிரி தினசரி நடக்கும்போது ஒரு நாள் அந்த மகள் கேட்குறா, அம்மா ஏம்மா எப்போ பார்த்தாலும் நீ காலையில் ஆன உடனே இப்படி இவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அந்த பெண் சொல்கிறா, நம்ம இந்த விவசாயிகளுக்கு கடன்பட்டவங்க. அப்படியா, எப்போ கடன் வாங்கினீங்க, என்ன கடன் வாங்கினீங்க, எவ்வளோ கடன் வாங்கினீங்க அப்படின்னு பொண்ணு கேட்குறா. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பெண், இல்லை அவங்க விவசாயம் செஞ்சு இந்த உலகத்துக்கெல்லாம் உணவை கொடுப்பவர்கள், அதனால் அவங்களுக்கு என்றைக்குமே நாம் வந்து கடமைப்பட்டவர்கள் தான். அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். நம்ம அவங்கள தினமும் தொழுதாலும் கூட, கையெடுத்து வணங்கினா கூட அது தப்பே கிடையாது, அது உயர்ந்தது, அது சிறந்தது, அது தேவையானது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த மகளுக்கு புரியவே இல்லை, என்னம்மா இப்படி பேசுகிற, நம்ம கூட தான் நெசவு பார்க்குறோம், துணி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் வர முடியுமா, அப்போ நம்மளும் முக்கியம் தானே, நாம் ஏன் அவங்கள போய் கும்பிடணும் அப்படின்னு அந்த மகள் கேட்குறா. இப்போது இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது. இந்த நேரத்தில் இப்படி சொன்னால் புரியுமா, இல்லை அவள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இப்போ சொல்கிறாங்க, இல்லை இல்லை கண்ணு, நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு அது புரியும். சரின்னு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த தாய்க்கு உடம்பு முடியல, ஒரு மயக்கத்தில் விழுந்துட்டாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு உணவு கொடுப்பவங்க யாருமே கிடையாது. அக்கம் பக்கத்தில் எல்லாரும் வேற வேற வேலைகள் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க, யாரும் இப்போ ஊரில் இல்லை. அப்போது இந்த குழந்தை தவிச்சு இருக்கும்போது அந்த விவசாய குடும்பத்திலேருந்து வந்து இந்த குழந்தைய பார்த்து உணவு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த தாய் வந்து எழுந்துக்கிறான். அப்போது அந்த அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா, மா நீ சொன்னதாம்மா சரி, ஒரு நாள் நெசவு செய்யாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு நாள் கூட சாப்பிடாம என்னால் இருக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால் அவர்கள்தான் இந்த உலகத்திற்கெல்லாம் பாதுகாவலர்கள், அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு மிகவும் தேவையானவர்கள் அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டா. அதனால் தான் நம்முடைய கம்பர் ஏர் எழுபது அப்படின்ற ஒரு இலக்கியத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கார் நடக்கும் மழை, மழை சரியான நேரத்தில் வந்தது அப்படின்னு சொன்னால், படி நடக்கும் காராளர் தம்முடைய ஏர் நடக்கும், அந்த வேளாண்மை செய்யக்கூடியவர்கள்லாம் ஏரை பிடிச்சி நல்லா விவசாயம் பார்ப்பாங்க. அப்படி நடந்தா இயலிசை நாடகம் நடக்கும், இந்த உலகத்தில் இந்த ஊரில் இந்த தெருவில் நாடகங்கள்லாம் நடக்கும், நல்ல கலைகள் வளரும், சீர் நடக்கும், திறம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது திரு அறத்தின் செயல் நடக்கும். நம்ம ரொம்ப போற்றி பாடுறோம் இல்லையா அந்த திருவருள், அதனுடைய செயல்பாடுகள்லாம் நல்ல முறையில் நடக்கும். அவ்வளவு ஏன், பார் நடக்கும் படை நடக்கும்
எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நடக்க தெரியுமா என்ன? பசி நடக்க மாட்டாதே, பசி அப்படின்றது இந்த உலகத்திலேயே இருக்காது அப்படின்னு அந்த விவசாயிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நம்முடைய இலக்கியங்கள் கொடுத்திருக்கின்றன. அந்த இடத்தை நாம் தவற விட்டதுனால தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய அபாயத்தை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. அதனால் விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களை அவர்கள் விவசாயம் செய்வதற்கு ஏற்றதாக நாம் ஒப்படைத்து நாமும் அதில் பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.